ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்புருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு ஒயிட் ரைஸுக்கு அப்புறம் இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பருப்பு ஊற வச்சுக்கலாம். 1/4 கப் அளவு துவரம் பருப்பு, 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி நம்ம இதை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ இதோட 2 காஞ்ச மிளகாவும் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பும் சேர்த்து தனியாக இதை ஊற வச்சுக்கலாம். இதை நீங்கள் பருப்போடு வேணாலும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துட்டு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா 1 மணி நேரமாக ஊறிடுச்சு. இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நம்ம வடிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த பருப்பை நம்ம அரைச்சிக்கலாம். முதல்ல மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாவும் சோம்பும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல இதை வந்து 2 சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற இந்த பருப்பை சேர்த்துட்டு ஒரு 4 சுற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பை இந்த பதத்தில் நம்ம அரைச்சோம்னா தான் உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு இதோட சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான சைஸில் நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப அழுத்தி உருண்டை பிடிக்காமல் இந்த மாதிரி லேசாக உருட்டிக்கலாம். அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம உருட்டினதை எண்ணெய் தடவி வச்சு இட்லி தட்டில் நம்ம அடுக்கிக்கலாம். இப்போ இந்த உருண்டைகளை நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோம். நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க தட்டை இதுக்குள்ளே வச்சு 15 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உருண்டைகளும் நல்லா ஒட்டாமல் பிசுபிசுப்பு இல்லாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஆற வச்சு வச்சுக்கலாம். அடுத்ததாக குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லா சூடானது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் லேசாக செவந்ததும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதோட 1 கப் அளவு சின்ன வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 முழு பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 பச்சை மிளகாவை அப்படியே சேர்த்துடலாம். தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் உங்களுக்கு நல்ல 1 1/4 பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம தேவையான மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை நல்லா போகணும். அது வரைக்கும் இதை ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தாலும் நம்ம அதை 1 3 ஸ்பூன் அளவு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கலாம். வதங்கும்போது ஒரு மூடி போட்டு வதக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வதங்கிடும். இப்போ தக்காளியில் நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தால் தான் குழம்போட டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற புளியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இந்த புளியோட அளவு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதோடய நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு உங்களுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் பருப்பு உருண்டெல்லாம் சேர்த்து வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காகி வந்துடும். குழம்பு நல்லா கொதிக்கணும். ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லாவே உங்களுக்கு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற உருண்டைகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு உருண்டையை நம்ம ஆவியில் வேக வைக்காமல் டைரெக்டாக கூட நம்ம உருண்டை பிடிச்சி இந்த குழம்புல சேர்த்து செய்யலாம். அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு இந்த உருண்டைகளை சேர்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ உருண்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை பொறுமையாக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த உருண்டையிலலாம் உப்பு காரம் மசாலாலாம் நல்லா ஏறணும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு உங்களுக்கு நல்லாவே திக்காக இருக்குது, அதே மாதிரி உருண்டைகளும் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே தேங்காயும் கசகசாவும் அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லாவே திக்காகும். அதனால் இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்றை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கப்புறமா நம்ம இதில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த அளவே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு உங்களுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, அதே மாதிரி ஓரளவுக்கு நல்லா திக்காயும் வந்திருக்கு. இப்போ உருண்டையெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு இப்படி நம்ம உடச்சி பார்க்கும்போது உங்களுக்கு அது நல்லா சாஃப்டாக வரணும். இந்த மாதிரி வெந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பருப்பும் வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமும் நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான் பருப்பு ரெண்டு குழம்பு ரெடி. இந்த குழம்பு நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு அப்புறம் இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.